ಅದರಿಂದ ನೀವು ತಿಳ್ಕೋಬೇಕು ಇವರು ಯಾರ ಪರವಾಗಿದ್ದಾರೆ, ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರ ಸರ್ಕಾರ ಯಾರ ಪರವಾಗಿದೆ, ಉಳ್ಳವ್ರ ಪರವಾಗ ಇಲ್ಲದವ್ರ ಪರವಾಗ. ಅದನಾಲ್ತಾನ್ ತಾಂಗಳ್ ಇದೈ ನೆನೈವು ಕೂರ ವೇಂಡಂ. இந்த பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அரசு இருப்பவர்களினுடைய அரசா அல்லது இல்லாதவர்களுடைய அரசா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இது சுவிதானுக்கு விரோதம் அல்லவே, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் அல்லவா? மத்தர புல்டோஜ் மாடி ஒந்தே தினா ஐ டோன்ட் நோ வெதர் திருமலா ஹலவன் ಈಸ್ ಅವೇರ್ ಆಫ್ ಇಟ್ ಆರ್ ನಾಟ್ ಓ ಇ ವಾಸ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಆರ್ ನಾಟ್. ಒಂದೇ ದಿನ ರಾಜ್ಯಸಭಾ ಲೋಕಸಭೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ ಮಾಡಿ ಅವರು ಆರ್ಡರ್ಸ್ ಮಾಡಿದದ್ದು ಒಂದೇ ದಿನ ರಾಜ್ಯಸಭೆಗೂ ಹೋಯ್ತು ಲೋಕಸಭೆಗೂ ಹೋಯ್ತು, ಬಿಲ್ಲು ಪಾಸ್ ಆಯ್ತು, ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಆಯಿತು, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಆರ್ಡರ್ಸ್ ಆಯಿತು, ತಿದ್ದುಪಡಿ ಆಗೋಯ್ತು. ನೌ ದೇ ಆರ್ ಗೆಟಿಂಗ್ ರಿಸರ್ವೇಷನ್. ಇವತ್ತು ಇವರು ಬಂದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಖಾಸಗೀಕರಣ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ವೈ ಖಾಸಗೀಕರಣ ಮಾಡಿದ್ರೆ ರಿಸರ್ವೇಷನ್ ಕಡಿಮೆ ತಪ್ಪೋಯ್ತದೆ, ಸರ್ಕಾರಿ ಸ್ವಾಧೀನದಲ್ಲಿದ್ದರೆ ಸ್ವಾಮ್ಯದಲ್ಲಿದ್ದರೆ ರಿಸರ್ವೇಷನ್ ಕೊಡಬೇಕಾಗ್ತದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಖಾಸಗೀಕರಣ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ರಿಸರ್ವೇಷನ್ನು ದಲಿತರಿಗೆ ಹಿಂದುಳಿದವರಿಗೆ ತಪ್ಪೋಯ್ತದೆ. பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலுமே இந்த புல்டோசர் சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அன்று எனது நண்பர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, அந்த சட்டத்தை ஒரே நாளில் நிறைவேற்றிவிட்டார்கள். இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் வேதனையும் உண்டாக்குகிறது. அதே நேரத்தில் தனியார் மய கொள்கையில் பாரதிய ஜனதா அரசு அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஏனென்றால் தனியார் மயம் இருந்தால் இடஒதுக்கீடு அரசு சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பொது உடைமையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே தனியார் மயம் ஆக்குவதில் பாரதிய ஜனதா மிகுந்த அக்கறை வைத்துக் கொண்டிருக்கிறது. காசகி கேத்திரத்தில் ரிசர்வேஷன் இல்ல, அதுக்காக நாவெல்லாம் கூட தீர்மானம் ஆகும். காசகி கேத்திரத்திலும் கூட மீசலாத்தியன்ன ತರಲೇಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ಒಕ್ಕೊರಲಿನ ಕೂಗನ್ನ ಒತ್ತಾಯವನ್ನು ನಾವು ಮಾಡಲೇಬೇಕಾಗ್ತದೆ. ತನಿಯಾರ್ ಮಯಂ ಹಾಕುಗಳಿದಲ್ಲಿ ಇಡಒದುಕೀಡು ಎಂಬುದು ಇಲ್ಲೇ. ಆನಾಲ್ ಇನಿಮೇಲ್ ನಾಮ್ ಎನ್ನ ಸೆಯ ವೇಂಡಮೆಂದ್ರಾಲ್ ಇನಿ ತನಿಯಾರ್ ಮಯಂ ಹಾಕುಂ ಒರು ಪಚ್ಚತ್ತಿಲುಂ ಅಂಗುಂ ಕೂಡ ಇಡಒದುಕೀಡು ವೇಂಡಮೆಂದ್ರೆ ನಾವು ಹೋರಾಟಂ ಸೈದು ಅದೈ ನಾವು ಸಟ್ಟಮಾಕ ನಾವು ಮುಯರ್ಚಿ ಸೆಯ ವೇಂಡಮೆಂದ್ರೆ ಕೇಟ್ಕೊಳ್ಳಿರಾರ್. ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್. இப்படி நாம் கேட்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமான செயல் அல்ல. நாம் ஒத்தாய மாடலேபே இல்லதே ஹோதரெ நீவு அசமானத்தை சமாஜவன்ன சமசமாஜவன்ன மாடலிக்கே கஷ்ட ஆகுது. இதன பசவண்ண ஹேளிதரு, புத்த ஹேளிதரு, அம்பேத்கர் ஹேளிதரு, கனகதாசர் ஹேளிதரு, எல்லிதே காந்திஜி ஹேளிதரு, எல்லிதே சமசமாஜ ஆகபேக்கல்லப்ப. ಕುವೆಂಪು ಹೇಳ್ತಿದ್ರು ಸರ್ವರಿಗೂ ಸಮಪಾಲು ಸಮಬಾಳು ಅಂತೇಳಿ. ಕುವೆಂಪು ಅಂತೇಳಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪೊಯೆಟ್ ಇದ್ರು, ಅವರೀಗಿಲ್ಲ. ಹಿ ವಾಸ್ ಪ್ಲೀಡಿಂಗ್ ಸರ್ವರಿಗೂ ಸಮಪಾಲು ಸರ್ವರಿಗೂ ಸಮಬಾಳು. ಕುವೆಂಪು ಎಂದ್ರಕೂಡಿಯ ಒಂದು ಅರಿಞರ್ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಮಾನಿಲತಿಲೇ ಇರಂದಾರ್. ಅವರು ಒಂದು ವಾರ್ತೆಯ ಸೊಲ್ಲಿರಂದಾರ್, சர்வருக்கும் சமபாலோ சர்வரிகு சமபாலு என்றால் சர்வ மனிதர்களுக்கும் சமமான வாழ்க்கையும் சம வாய்ப்பும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். இதே கருத்தை தான் பசவண்ணா என்றக்கூடிய அவரும் கனகதாசரும் போன்ற மகான் மனிதர்கள் அனைவருமே இந்த சமதர்ம கொள்கையைத்தான் அனைவருமே போற்றி பேசியுள்ளார்கள். ஆனால் அந்த நிலைமை இன்று இல்லை நம்மிடத்தில் என்று சொல்கிறார். சுமார் 900 வருஷங்கள் இந்தியனே ಬಸವಾದಿ ಶರಣರು ಜಾತಿ ಧರ್ಮ ಇದರ ವಿರುದ್ಧ ಹೋರಾಟ ಮಾಡಿ
ಸಮಾನತೆಯ ಸಮಾಜ ಆಗಬೇಕು ಅಂತೇಳಿ ಪ್ರತಿಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ. ಕರ್ನಾಟಕ ಮಾನಿಲತ್ತಲೇ ಸುಮಾರ್ 900 ಆಂಡುಗಳಕ್ಕೆ ಮುನ್ನಾಳ್ ಭಕ್ತಿ ಭಂಡಾರಿ ಬಸವಣ್ಣ ಎಂದು ಸೊಲ್ಲಕೂಡಿಯ ಒಂದು ಮಹಾ ಧಾರ್ಮಿಕವಾದಿಯವರ್ಗಳ್ ಇಂದ ನಾಟಿಲ್ ಏಳೈ ಪಣಕಾರನ್ ಮೇಲ್ ಕೀಳ್ ಜಾತಿ ವಗುಪ್ಪು போன்ற எந்த விதமான அசமாதானம் உள்ள சமுதாயமும் இருக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் போராட்டம் செய்தார். அதன்னே அம்பேத்கர் அவரு கூட பிரதிபாதனை பண்ணார். அதே விஷயத்தை தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் முன்மொழிந்துள்ளார். இவத்து நாவெல்லாம் கூட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரு நம்ம கொட்டித்தக்கந்த சம்விதான இதெல்ல ಇದನ್ನು ತಿಳ್ಕೋಬೇಕು. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಒಂದು ಕಡೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂವಿಧಾನ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾದಂಥ ಸಂವಿಧಾನ. ಯಾವಾಗ ಇದು ಒಳ್ಳೆಯ ಸಂವಿಧಾನ ಆಗ್ತದೆ, ಶ್ರೇಷ್ಠ ಸಂವಿಧಾನ ಆಗ್ತದೆ ಅಂತಂದರೆ ಅದು ಒಳ್ಳೆಯವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಆದಾಗ ಮಾತ್ರ, ಒಳ್ಳೆಯವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಇದ್ದು ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಆದಾಗ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವೇ ಹೊರತು ಕೆಟ್ಟವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நாம் வழங்கியுள்ள இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நல்ல மனிதர்கள் கையில் சேர்ந்தால்தான் அது நல்ல நடைமுறைக்கு வந்து நல்ல காரியங்கள் இந்த நாட்டில் ஆகும். கெட்டவர் கையில் சேர்ந்து விட்டால் அது கெட்டதுக்குத்தான் பயன்படும். ஆகவே உசாராக நம் அரசியல் சட்ட அமைப்பை நல்ல மனிதர்களிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಸಂವಿಧಾನ ಒಂದು ವೇಳೆ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಎಂಬ ಹುಟ್ಟದೇ ಹೋಗಿದ್ರೆ ಇಂಥ ಸಂವಿಧಾನ ರಚನೆಯಾಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಯ್ತಿತ್ತ? ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮದು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪಿರಕಾವಿಡಿಲ್ ಇತ್ತಗೆಯ ಅರಸಿಯಲ್ ಅಮೈಪು ಸಟ್ಟಂ ನಮಗೆ ಕಿಡೈತಿರುಕುಮಾ? ಸಟ್ರು ಯೋಸಿತ್ತು ಪಾರುಂಗಲ್. ಸಾಧ್ಯನೇ ಆಯ್ತಿರಲಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಶ್ರೇಣೀಕೃತ ವ್ಯವಸ್ಥೆ ಮುಂದುವರಿಯೋದು. ಈಗೇನಾದ್ರೂ ನಾವು ಎಚ್ಚರ ತಪ್ಪಿದ್ರೆ ಮತ್ತೆ ಶ್ರೇಣೀಕೃತ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ತರಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಕುಟಿಲ ಪ್ರಯತ್ನ ನಡೀತಾ ಇದೆ. ನಾವು ಹಿಂಬಾಗಲಿಂದ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯೋಡು ಇಂದ ವಿಷಯತ್ತೈ ಕೈಯಾಳ ತವರಿವಿಟ್ಟಾಲ್ ಪಿರ್ಕಾಲತ್ತಿಲ್ ಮೇಲ್ ಕೀಳ್ ಎಂದ್ರೆ ಯಜಮಾನರ್ಗಳ್ ಎಂದ್ರೆ ಉಯರ್ ಜಾತಿಯವರು ತಾಳ್ತಪಟ್ಟ ಜಾತಿಯೇ ಎಪ್ಪಡಿ ನಡೆತಿ ಕೊಂಡಾರ್ಗಳೋ ಅಂದ ಏರ್ಪಾಡುಗಳೈ ಸೈಯತ್ತಾನ್ பிற்கதவுகளிலிருந்து அதிகாரத்துக்கு வருவதற்காக நமது இப்பொழுது ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் ராஜ்காரணக்கு பந்தவிந்த சஜா சமாஜவாதி சிந்தனைகளிந்த பிரேரித்தனாதவனும் அம்பேத்கர் விசாரங்களிந்த பிரேரித்தனாதவனும் பசவண்ண அவர விசாரங்களிந்த பிரேரித்தனாதவனும் நான் முக்கியமந்திரியாகி பிரமாண வச்சன தக்கண்டது 2013 ತಾರೀಕು, ಅದು ಬಸವ ಜಯಂತಿಯ ದಿನ ತಗೊಂಡೆ. ನಾನ್ ಮುದಲ್ವರಾಗ ಪೊರುಪೇಟ್ರದು 2013 ಅಂದ್ರೆ 900 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த பசவர் பசவண்ணர் என்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியருடைய பிறந்த நாளில் தான் நான் அந்த பொறுப்பையே ஏற்றுக்கொண்டேன். நான் எப்பொழுதும் அம்பேத்கர் பசவண்ணர் போன்ற முக்கிய சமூக வழிகாட்டிகளுடைய கொள்கையை நான் எப்பொழுதும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் ஜனநாயகத்தில் என் பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். ஜாதி ரைத்துவாதந்த வர்க்க ரைத்துவாதந்த மனுஷத்துவதிந்த கூடித்தக்கந்த சமாஜ நிர்மாணம் ஆகபேக்கு அந்தக்கந்ததன்ன பசவண்ண அவரு பயசிதரு, அம்பேத்கர் அவரு கூட பயசிதரு. ஜாதி சார்பற்ற மனிதநேயமிக்க உள்ள ஒரு சமுதாயத்தை தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகலாம் பசவண்ணர் அவர்களாம் அவர்கள் அதைத்தான் விரும்பினார்களே தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்பவில்லை. நான் சைட்டேஷன் ஓதுவாக அத்தியக்ஷரு பிரஸ்தாபம் கெலவு இதன் ராஜக்கீய லாபக்கோஸ்கர அத்தவா நன்ன வைபவீகரிசிக்கலிக்கோஸ்கரவாகி மாடதந்த காரியக்ரமங்கள் அல்ல. ಯಾಕಂತಂದರೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಎಲ್ಲಿವರೆಗೆ
ನಾವು ಸಾಮಾಜಿಕವಾಗಿ ಆರ್ಥಿಕವಾಗಿ ಶಕ್ತಿ ತುಂಬಲ್ಲ ಶೋಷಿತ ವರ್ಗದ ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿವರೆಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದದಕ್ಕೆ ಸಾರ್ಥಕ ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದರು. ಅದನ್ನು ಜಾರಿ ಮಾಡಲಿಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದಲಿತ ವರ್ಗದ ಜನರಿಗೆ ಶಕ್ತಿ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂಥ ಕಾನೂನುಗಳನ್ನು ರೂಪಿಸ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡಿದೆ. என்னுடைய வாழ்த்து மடலை அவர்கள் வாசிக்கும் போது நான் என்னை அலங்காரப்படுத்தியோ என்னை மிகவும் மேல் உயர்த்தி பேசுவதாகவோ நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த விளிம்பு நிலை சமுதாயத்தில் உள்ள வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சம தர்மம், சம வாழ்க்கை, சமூக நீதி அனைத்துக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை இந்த விழாவிற்கு அழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். 2013 ನಾವು ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ಮಾಡಿದಂಥ ಮೊದಲನೇ ಕೆಲಸ, ಯಾಕಂದರೆ ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಎಷ್ಟಿದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಪರಿಶಿಷ್ಟ ವರ್ಗದವರು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 24.1% ಇದ್ದಾರೆ, ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿಯವರು 17.15% ಇದ್ದಾರೆ, ಪರಿಶಿಷ್ಟ ವರ್ಗದವರು 6.95% ಇದ್ದಾರೆ. ಬೋತ್ ಪುಟ್ ಟುಗೆದರ್ they are 24.1%. naan 2013 adhigarathukku vanda naal naan inda vilimunilil ulla makkalinudaiya kanakkeduppugalai eduthu paarkkum bolude taaltapatta samudayathai sernthavargal matrum palangudi inathai sernthavargal endru kanakku pottu paarkkum bolude sadavigidam 24.1% makkal angu vaalvathu enakku therindirukkirathu. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಕಾನೂನು ಮಾಡೋದು, ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಪರಿಶಿಷ್ಟ ವರ್ಗದವರ ಜನಸಂಖ್ಯೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಾವು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಖರ್ಚು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಹಣದಲ್ಲಿ 24.1% ತೆಗೆದಿಡಬೇಕು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಅಂತ ಮಾಡೋದು. ಮತ್ತು ಆ ಹಣ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಲ್ಯಾಪ್ಸ್ ಆಗಬಾರ್ದು, ಆ ವರ್ಷನೇ ಖರ್ಚಾಗಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಯಾವುದಾದ್ರೂ ಸಕಾರಣಕ್ಕೆ ಖರ್ಚಾಗದೆ ಹೋದರೆ ಅದು ಮುಂದಿನ ವರ್ಷಕ್ಕೆ ಕ್ಯಾರಿ ಫಾರ್ವರ್ಡ್ ಆಗಬೇಕು ಅಂತ ಮಾಡಿದೆ. ನಾನ್ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಪೊರುಪುಕ್ಕೆ ಬಂದ ನಾಳಿಲಿರುಂದು ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ತೊಗೆಗೆ ಅನುಗುಣವಾಗ, ಅದಾವದು ಪಿರ್ಪಡುತ್ತಪಟ್ಟ ಮಕ್ಕಳೂ ತಾಳ್ತಪಟ್ಟ ಮಕ್ಕಳೂ ಮೊತ್ತ ಅರಸು ಸೊತ್ತಿಲ್ ಅವರ್ಗಳಿಗೆ 24.1% ತೊಗೆ ಎನ್ನ ಇರಿಕಿರದೋ ಅದೇ ನಾನು ಅವರ್ಗಳಿಗೆ ಎಡುತ್ತು ವೈತು ಬಿಟ್ಟುದಾನ್ ಎನ್ ಬಜೆಟ್ಟೆಯೇ ನಾನು ಸೈದೇನ್. அதோடு இன்னொரு சட்டத்தையும் நான் கொண்டு வந்தேன். இந்த ஆண்டு அவர்களுக்காக எடுத்து வைக்கப்பட்ட பணத்தை மீண்டும் அவர்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்றால் அதே பணத்தை முன்னாடி வருடத்திற்கும் அந்த பணம் அவர்களுக்காகவே செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சட்டத்தை இயற்றினேன். இடீ தேசத்தில் ஆந்திரா மற்றும் தெலங்கானா ராஜ்யங்களை விட்டு கர்நாடகத இத்தியாசத்தில் கர்நாடக ராஜ்யனே நம் சர்க்காரனே ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಇಂಥ ಒಂದು ಪ್ರೋಗ್ರೆಸಿವ್ ಕಾನೂನನ್ನು ಮಾಡಿರತಕ್ಕಂಥದ್ದು. ಇಡೀ ನಮ್ಮ ಇಂದಿಯ ನಾಟಿಲೆಯೇ ತೆಲಂಗಾಣ ಆಂಧ್ರ ಅದೇ ವಿಟ್ಟಾಳ್ ಇಪ್ಪಡಿ ಒಂದು ಸಮೂಹ ಸೀರ್ತಿರುತ್ತಮಾನ ಒಂದು ಸಟ್ಟತೈ ನಾನು ಕರ್ನಾಟಕ ಮಾನ್ಯತಿಲ್ ಮೊದಲ್ವರಾಗ ಪೊರುಪೇಟ್ರ ಪಿನ್ ನಾನು ತಾನ್ ಇದೈ ಕೊಂಡು ವಂದೇನ್. ಅದೇ ರೀತಿ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ಗಳಲ್ಲಿ ದಲಿತರಿಗೆ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಪರಿಶಿಷ್ಟ ವರ್ಗದವರಿಗೆ ಮೀಸಲಾತಿಯನ್ನು ತಂದದ್ದು ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ಇಷ್ಟಿ ಮೊದಲನೇ ರಾಜ್ಯ ಕರ್ನಾಟಕ ಇಷ್ಟಿ ಫಸ್ಟ್ ಸ್ಟೇಟ್ ಅನ್ಬರ್ಗಳೇ ನೋ ಅದರ್ ಸ್ಟೇಟ್ ಇನ್ ದಿ ಕಂಟ್ರಿ.